வணக்கம் நண்பர்களே. நான் மிகவும் மதிக்கும் ஒரு நிறுவனத்தின் சார்பில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு தலைப்பில் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு சமுதாயத்தின் நவீன கலாச்சார வரலாற்றில் திரைப்பட வரலாறு ஒரு முக்கியமான இழை என்று நான் நம்புகின்றேன். அதிலும் தமிழ் சமுதாயத்தை புரிந்து கொள்ள நம் சினிமாவின் வரலாற்று போக்கை அறிந்து கொள்வது முக்கியம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் தமிழ்நாட்டில் சினிமா மக்களின் வாழ்வின் சகல பரிமாணங்களையும் உள்வாங்கி இருக்கின்றது, நிரப்பி இருக்கின்றது. இதன் நூறாண்டுகள், இதன் வரலாறு நூறாண்டுகள் தான். என்றாலும் இதை பற்றிய ஆய்வுகளோ கட்டுரைகளோ மிகவும் குறைவு. அதற்கு காரணத்தை நான் பின்விளக்கின்றேன். நாடக மேடைக்கும் திரைக்கும் உள்ள வேறுபாட்டை உள்வாங்காமல் தமிழ் சினிமாவின் பிள்ளைப்பிராயம் அமைந்துவிட்டது. அதனால் அவ்வப்போது தோன்றிய நல்ல மாற்றங்களும் பாதிப்புகளும் வேறுன்றாமல் போய்விட்டன. சினிமாவின் தனிப்பட்ட இயல்புகள் மலர முடியாமல் போனது. அது மட்டுமல்ல, தமிழ் சினிமா ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக உறைந்து விட்டது. இது ஏன் இந்த நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள தமிழ் சினிமாவின் ஆரம்ப காலத்தை கொஞ்சம் பார்க்க வேண்டும். தமிழ் சினிமாவின் மௌனப்பட காலம் 15 ஆண்டுகள் நீடித்தது. ஆனால் அந்த 15 ஆண்டுகளில் 124 படங்கள் தயாரிக்கப்பட்டன. ஒன்று கூட நம்மிடம் இல்லை. அதை பற்றிய விவரங்களும் மிகவும் குறைவாக இருக்கின்றன. ஆனால் ஒன்று நமக்கு தெரியும், அதாவது சினிமா பேச ஆரம்பித்த பொழுது மேற்குலகு சினிமாவை, அதாவது பேசும் சினிமாவை, டாக்கியை எதிர்கொண்டதற்கும் தமிழகத்தில் தமிழ் சினிமா பேசும் படத்தை எதிர்கொண்டதற்கும் மிகுந்த வேறுபாடு இருந்தது. பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் போன்ற நாடுகளில் மௌனப்படங்கள் இயல்பாக பேசும் படம் அதன் மௌனப்படத்திலிருந்து இயல்பாக வளர்ந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி நடக்கவில்லை. மாறாக சினிமா முற்றிலும் ஒரு புதிய திசையில் பயணிக்க ஆரம்பித்தது. அதாவது அது பேச ஆரம்பித்த பின் முன்னுமே தயாராக இருந்த ஒரு நிகழ்கலை வடிவை அது உள்வாங்கிக் கொண்டது. எழுத்தாளர்கள் பயிற்சிக்கப்பட்ட நடிகர்கள், இசையமைப்பாளர்கள், இவர்களுடன் ஒரு ஒலி அமைப்பும் சவுண்ட்ஸ்கேப் சேர்ந்து 30களின் ஆரம்பத்தில் தென்னிந்தியாவில் வெகுமக்கள் நிகழ்கலையாக இருந்த கம்பெனி நாடகத்தை உள்வாங்கியது. அது தனது மௌன காலத்திலிருந்து வளரவில்லை. அப்போது இருந்த கம்பெனி நாடகத்தை சுவீகரித்துக் கொண்டது. ஆரம்பகால தமிழ் பட தயாரிப்பாளர்கள் இந்த ரெடிமேட் கலை ரூபமான நாடகங்களை அப்படியே படமாக்கினார்கள். ஏனென்றால் அப்பொழுது முதல் 4 வருடங்களில் தமிழ்நாட்டில், தென்னிந்தியாவிலேயே எந்த ஸ்டுடியோவும் கிடையாது. ஆகவே அவர்கள் கல்கத்தாவிற்கும் பாம்பேக்கும் கோலாப்பூருக்கும் போக வேண்டியிருந்தது. அப்பொழுது ஒரு நாடக குழுவை கூட்டிக் கொண்டு போவார்கள். அங்கே ஒரு ப்ராசினியம் மேடை ஒன்று அமைக்கப்படும். முன்னால் கேமராவை வைத்து நேர்கோணத்தில் நாடகத்தை நடிக்கிவிட்டு படமாக்கி விட்டு வந்துடுவார்கள். 4 வருடம் இது நீடித்தது. அந்த பழக்கம் அப்படியே தொடர்ந்தது. இந்த நாடகங்களும் பாட்டு ரூபத்திலே இருந்தன. அதாவது மேலை நாட்டு ஆப்ரா போல் இருந்தது. அதே படமாக மாற்றப்பட்டது.
இந்த நிலைமை தொடர்ந்தது. ஒரு பல நாடகங்கள் பிரபலமாக இருந்தது அந்த டைம், அந்த காலத்தில். ஒற்றவாடை தியேட்டர் 1872 திறக்கப்பட்டு விட்டது. இந்த ஒரு 10-20 ஆண்டுகளில் பல நாடக கம்பெனிகள் உருவாகி, ஒரு பரிமளம் அவர்கள் சொல்லுகின்றார், 247 நாடக கம்பெனிகள் தென்னிந்தியாவில், முக்கியமாக தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருந்தன. இந்த நாடகங்கள் எல்லாமே புராண கதைகளே. ஸ்லைட் ப்ளீஸ். இது மனோகரா நாடகத்தை பம்மல் சம்பந்தமுள்ளியார் போட்டது. அங்கே மனோகரனின் தகப்பனாராக நடித்தவர் சத்தியமூர்த்தி. எங்கள் திரையில் தோன்றவர் சத்தியமூர்த்தி. இந்த மாதிரி நாடகங்கள் மிகவும் பிரபலமாக இருந்தது. இந்த சமயத்தில் தமிழகத்தில் அச்சு கலாச்சாரம் பரவி கொண்டிருந்தது. இந்த அச்சு கலாச்சாரம் இந்த கம்பெனி நாடகங்கள் வளரவும், கம்பெனி நாடகங்கள் சினிமாவாக படமாக்கப்படும் உதவின. ஏனென்றால் உங்களுக்கு பாடல்கள் கொஞ்ச நஞ்சிருந்த வசனம் அச்சு ரூபத்தில் கிடைத்தது. ஸோ படமாக்குவதற்கு இது மிகவும் எளிதாக இருந்தது. 236 நாடகங்கள் இம்மாதிரியான நூல் வடிவில் வெளிவந்தன. அந்த நாடகங்களை ஆதாரமாக கொண்டே அப்பொழுது படங்களும் வெளிவந்தன. ஒரு புராண கதையை எடுத்து 4 படங்கள் வந்தன. ஸ்ரீவள்ளி கதை திருமணம் மட்டும் ஒரு 3 படங்கள் வந்தன. ஸோ சலன படத்திலிருந்து பேசும் படத்திற்கு மாற்றம் இந்த நாடக நூல்கள் மூலம் நடந்தேறியது. இதில் ஒரு முக்கியமான அம்சத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். முதல் 10 ஆண்டுகள், அதாவது 1931-1940 எடுத்த ஏறக்குறைய, நான் கணக்கு போட்டு வைத்திருக்கிறேன், ஆனால் எண்களை சொல்லி பயனில்லை, ஏறக்குறைய எல்லா நாடகங்களுமே ஒரு 4-5 மட்டும் விதிவிலக்கு புராண கதைகள். இந்த புராண கதைகளை சொல்வதனால் என்ன பிரச்சனை என்றால், இந்த கதைகள் மக்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். ஆகவே ஒரு உதாரணம் கொடுக்கின்றேன். சீதை வனத்தில் இருக்கின்றார்கள். அங்கே கோடு இருக்கின்றது, லட்சுமணன் போட்ட கோடு. இந்த கோட்டிற்கு வெளியே ஒரு சன்னியாசி வந்து நிற்கின்றார். மக்களுக்கு, இதை பார்ப்பவர்களுக்கு, அந்த சன்னியாசி ராவணன் என்றும் சீதையை கடத்தி கொண்டு போக வந்திருக்கிறார் என்றும் தெரியும். ஆகவே திரைமொழி மூலம் கதை சொல்லும் நிர்பந்தம் படைப்பாளிகளுக்கு இல்லாமல் போய்விட்டது. இது ஆரம்பத்திலேயே அந்த நிர்பந்தம் இருந்தால்தான் திரைமொழி உருவாக முடியும். முதல் 10 வருடங்கள் அந்த மாதிரியான சந்தர்ப்பம் வரவில்லை. இந்த 10 வருடங்கள் கழித்து ஒரு முக்கியமான பாதிப்பு ஒன்று தமிழ் சினிமாவுக்கு வந்தது. அதாவது ஹாலிவுட்டில் இருந்து 3 Can I have slide 2 please, Sundar? I missed that. இந்த மாதிரியான படங்கள் தான் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி சினிமா தான் வந்தது. இது செருக்குளத்தூர் சமா, இடதுபுறம் நிற்பவர். நாடகங்கள் தான், அது நாடகங்கள் படமாக்கப்பட்டன, புராண கதைகள். தேங்க்ஸ் சுந்தர். ஓகே, நவ் சுந்தர், நவ் வில் கோ டு தேர்ட் ஸ்லைட். ஒரு 10 வருடங்கள் கழித்து தமிழ் சினிமாவில் ஒரு
ஸ்லைட் நம்பர் 3 இது 4 சுந்தர் அடுத்தது போடுங்க ஒரு புதிய பாதிப்பு வந்தது என்று சொன்னேன் மூன்று படைப்பாளிகள் ஹாலிவுட்டில் இருந்து அங்கு பயிற்சி பெற்று தமிழ்நாட்டிற்கு வருகின்றார்கள் எலிசா அடுத்தவர் எம் எல் டாண்டன் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியாவில் படித்தவர் அவர் மூன்றாவது மைக்கேல் தோமலே எலிசா ஒரு 10 படங்கள் எடுத்தார் அதில் மிக முக்கியமானது மீரா மந்திரகுமாரி எம்எல் டாண்டன் மணிமேகலை எடுத்தார் யயாதியம் இந்த ரெண்டு படங்களும் இல்லை மணிமேகலையில் கே வி சுந்தரம்பாள் நடித்திருந்தார் அடுத்தது மைக்கேல் ஓம்லே நவியூவன் எடுத்தார் வி வி சடகோபன் வைத்து இந்த படமும் நம்மிடம் இல்லை இந்த இந்த மூவரும் ஒரு புதிய பாணியை அறிமுகப்படுத்தினார்கள் தமிழ் சினிமாவுக்கு அதற்கு அதை நான் ஹாலிவுட் பாணி என்று அழைக்கலாம் என்று நினைக்கின்றேன் இந்த மூவரில் எனக்கு எலிசா டங்கன் படங்களை மட்டும் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது கம்பெனி நாடக பாணியில் உறைந்து கிடந்த தமிழ் சினிமாவில் உடைப்புகளை ஏற்படுத்த அவர் முயன்றார் என்று தெளிவாக புரிகின்றது 30 முதல் 40 வரை இருந்த பாடல்களை 6 அல்லது 8 குறைத்தார் பாடல்களை விட பாத்திர பேச்சிற்கு இடம் கொடுத்தார் அதிக இடம் கொடுத்தார் வெளிப்புற காட்சிகளை எடுத்தார் இந்த வெளி அவருடைய எல்லா படங்களிலும் ஒரு நீண்ட வெளிப்புற காட்சி இருக்கு நீங்கள் சகுந்தலை பார்த்தீர்களானால் குலோத்துங்க சோழன் வரும் அந்த ஊர்வலம் அம்பிகாபதியிலும் அரச ஊர்வலம் ஒன்று இருக்கும் மந்திரகுமாரியில் வாராய் வாராய் என்ற அந்த பாட்டும் அந்த வெளிப்புற காட்சிகளும் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு பிரபலமான ஒன்று இவர்கள் இந்த ஹாலிவுட் பாணி கதை சொல்லல் முறையை அறிமுகப்படுத்தினார்கள் ஆனால் இந்த பாணி வேறொன்றுமில்லை நம்மூர் இயக்குநர்களும் சிலர் இவர்களுடன் வேலை செய்தவர்கள் இவர்கள் செய்த படங்களை பார்த்தவர்கள் இவர்களால் பாதிக்கப்பட்டார்கள் அதில் முக்கியமானவர் கே ராம்நாத் கே ராம்நாத் எடுத்த ஏழை குடும்பாடு என்ற படத்தை பார்த்தீர்களானால் நான் சொல்வது புரியும் அந்த ஃபில்ம் நோயா என்று சொல்வார்களே அந்த மாதிரியான அருமையான குறியீடுகளை வைத்து அவர் எடுத்திருப்பார் அடுத்தது சுந்தர் கேன் யூ சே டங்கன் ஸ்லைட் ப்ளீஸ் டங்கன் அவருடைய புகழின் உச்சத்தில் இருந்த பொழுது இது மீரா சென்னை நியூடவுன் ஸ்டுடியோவில் மீரா படமாக்கும் போது அங்கு வந்து ஒரு பிரிட்டிஷ் இராணுவ ஆஃபீஸர் எடுத்த படம் இது எம் எஸ் சுப்புலட்சுமி தேங்க்ஸ் சார் ஸோ டங்கன் ஒரு பெரிய பாதிப்பு அவரை பின்பற்றி பல இந்தியர்களும் எடுத்தார்கள் ஒன்று வந்து கே ராம்நாத் டிஆர் சுந்தரமும் டிஆர் சுந்தரத்துடைய பர்மா ராணி அலிபாபாவும் 47 போன்ற படங்களில் நீங்கள் இந்த பாதிப்பை பார்க்கலாம் ஆனால் இந்த பாணி அதாவது ஹாலிவுட் கதை சொல்லல் முறை
நிலைக்கவில்லை, தொடர்பற்று போயிற்று. தமிழ் சினிமாவின் தொடக்க காலத்தில் மேடை நாடகங்களை ஆதாரமாக கொண்டு பல படங்கள் எடுக்கப்பட்டன என்று சொல்லியிருந்தேன். 1950களின் முடிவில் நாடக உலகிலிருந்து இரண்டு படைப்பாளிகள் திரைக்குள் வந்தார்கள். ஏ பி நாகராஜன், ஒன்று கே எஸ் கோபாலகிருஷ்ணன். தமிழ் திரைக்கு இந்த பாதிப்பு ஒரு நீர்த்தாரை போல் வந்து, முன்னமே தமிழ் சினிமாவில் வேரூன்றி இருந்த நாடக கூறுகளை உறுதிப்படுத்தியது. ஸ்லைட் ப்ளீஸ், ஸ்லைட் 6. நவாப் ராஜமாணிக்கம் கம்பெனியிலிருந்து கே எஸ் கோபாலகிருஷ்ணன், ஏ பி நாகராஜன். டி கே எஸ்லிருந்து டி கே சண்முகம், டி கே பாரதி, இவர்கள் நடிகர்களாக இருந்தார். மனோகர் நாடக சபை ஆர்எஸ்மா, ஷேஃபா ஸ்டேஜ் எஸ்சி சகசமா. இதில் நான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஓகே நெக்ஸ்ட், இதில் நான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இவர்கள் யாருக்குமே சினிமாவை பற்றி பரிச்சயம் இல்லை. இவர் சினிமாவை பற்றி அதிகம் எழுதிய எனது சினிமா அனுபவங்கள் என்று எழுதினார் பம்மல் சம்பந்தமுருதில்லையா, அந்த நூலை நீங்கள் படித்தீர்களானால் அவருக்கு சினிமாவுக்கு ஒரு பிடிப்பு இல்லை என்று தெரியும். சினிமா என்ற அந்த இயல்புகளை அவர் புரிந்து கொள்ளவில்லை என்று தெரியும். அதே ஒரு பாரம்பரியமாக வந்தது. ஏ பி நாகராஜன் திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதி பின்னர் நல்ல எடுத்து சம்பந்தம் என்ற ஒரு படம் மூலம் திரைக்குள் நுழைந்தார். பிறகு வரிசையாக ஒரு 10-15 புராணப்படங்கள் எடுத்து ஆரம்பித்தார். இதனால் என்ன நடந்தது என்றால், பழைய புராணப்பட தொடர்பு நீடித்தது. அதாவது 40களில் விட்டு போனது நீடித்தது. அதே தெரிந்த கதையவே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதே போல நவாப் ராஜமாணிக்கம் பயின்ற இன்னொருத்தர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் திரையுலகில் புகழடைந்தார். பின்னர் சகசரநாமம், சேவா ஸ்டேஜிலிருந்து மேடை நாடக வடிவமைப்பு அமைந்த திரைப்படங்களையே இவர்கள் உருவாக்கினார். நீங்கள் ஏ பி நாராயணனுடைய உதாரணத்துக்கு அவருடைய திருவிளையாடல் போன்ற படங்களை பார்க்கலாம். அது இந்த நாடக கூறுகள் ரொம்ப தெளிவாக தெரியும். அவர்களது படைப்புகள் படமாக்கப்பட்ட நாடகங்களாக இருந்தன. சித்திரம் தீட்டப்பட்ட படுதாக்களை பின்புலமாக பயன்படுத்தினார்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த படுதா ஆடுவது கூட தெரியும். வெகு அரிதாகவே வெளியில் சென்று படம் எடுத்தார்கள். ஒன்று சொல்ல வேண்டும், அப்பொழுது எல்லா உபகரணங்களும் உருவில் பெரியதாக இருந்தன. பெரிய அளவு கேமராவோ அல்லது ஒளி விளக்குகளோ இருந்தாலும் எங்கு முடியுமோ அங்கு கூட அவர்கள் போகவில்லை. டங்கன் செய்தது போல அல்லது கே ராமநாத் செய்தது போல வெளிப்புறம் போக அவர்கள் வெளிப்புறத்திற்கு போகவில்லை. சில ஆண்டுகள் கழித்து இன்னொரு பெரிய தாக்கம் நம் திரைக்குள் வந்தது. அதுதான் என்னுடைய உரையின் மைய கருத்து. ஸ்லைட் ப்ளீஸ். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் என்ன, சோ மௌலி, விசு, எஸ் வி சோகர், எஸ் வி சேகர், கே பாலச்சந்தர், ஒய் ஜி பாத்சாது, இவர்கள் எல்லாம் தங்களது பிரபலமான நாடகங்களை திரைக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் அதே வடிவமைப்பில், அதே அழகியலில், மேடையின் அழகியலில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் உருவாக்கிய பல வெற்றி படங்கள், இந்த படங்களில் பல படங்கள்
வெற்றியடைந்தது, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அவர்கள் எல்லாமே மேடை நாடகையிலே சேர்ந்திருந்தனர். மேடை நாடகியல் அழகியல் என்றால் என்ன? ஒருமுறை ஒரு பத்திரிகையாளர் என்னை கேள்வி கேட்டார், இந்த மாதிரி ஒரு பேச்சு முடிவு, தமிழ் சினிமாவின் முக்கியமான கூறுகள் என்று நீங்கள் எதை சொல்லுவீர்கள் என்று. முக்கியமான கூறு ஒன்று முன்கோணம், இரண்டாவது அதீத பாத்திர பேச்சு. இந்த முன்கோணம் ஃப்ரண்டாலிட்டி, அதீத பாத்திர பேச்சு, பாத்திரங்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். நான் சில சமயம் அந்த காலத்தில் டேப் டெக் இருக்கும், அந்த டேப் டெக்கில் நான் ஒலியை அணைத்து விட்டு அந்த நாடாவை வேகமாக சுற்றி பார்த்திருக்கிறேன். வரிசையாக பேச்சு பேசும் தலைகள் வரும். பேச்சு அதிகமாக இருப்பதால் அந்த கேமரா கோணம் அண்மை காட்சியில் இருக்கும், மிட்ஷாட். அவர்கள் அரிதாக வெளிப்புறத்திற்கு போனார்கள், அரிதாக வெளிப்புற காட்சிகள் அவர்களுடைய படங்களில் இருந்தன. இன்னொன்று, நீங்கள் பார்த்தீர்களானால் இப்பொழுது கூட இந்த நாடக சபா நாடகங்கள் திரைப்படங்களை பார்த்தீர்கள், திரைச்சட்டத்தின் பக்கவாட்டிலிருந்து ஒருத்தர் நுழைவார், தன்னுடைய வசனத்தை பேசுவார், அடுத்த பக்கத்தில் வெளியேறுவார். இது திரையில் நாடக மேடையில் நடப்பது போலவே இருக்கும். அந்த நாடக அரங்கில் இருப்பவர்களை நோக்கி நடத்தப்படும் காட்சியிலிருந்து அவர்கள் விடுபடவே இல்லை. ஒரு ஸ்லைட் பிளீஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட். இதைத்தான் நான் முன்கோணம் என்றேன். இது இது ஒரு நாடகத்திலிருந்து வந்ததுதான், ஆனால் இந்த நாம் இருவர் என்ற படத்தில் இந்த கோணத்தில் நீங்கள் எந்த காதலையும் பார்க்க மாட்டீர்கள். ஏனென்றால் இருவரையும் கேமரா பார்க்க வேண்டும், அதாவது படம் பார்ப்பவர்கள் பார்க்க வேண்டும். இப்படி ஒரு போஸ் அடிக்கடி நமது படங்களில் வரும். முன்கோணம், இவர்கள் படங்களில் தமிழ் சினிமாவின் நாடக பாரம்பரியம் உறுதி செய்யப்பட்டது. இயக்குநரின் திறமை சாராமல் நடிகர்களின் திறமையை சார்ந்து திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டன. இவர்களில் மிக வெற்றியடைந்த இயக்குனர் ராகினி கிரியேஷன்ஸின் கே பாலச்சந்தர். இவர் எடுத்த அரங்கேற்றம் போன்ற பல படங்கள் நல்ல வரவேற்பு பெற்றன. சமகாலத்து நகர்ப்புற நடுத்தர மக்களின் பிரச்சனைகளை தொட்ட இவரது படங்கள் பாரம்பரிய மதிப்பீடுகளை உறுதி செய்யன. பாரம்பரிய மதிப்பீடுகளையோ விழுமையங்களையோ கேள்விக்குள்ளாக்கவில்லை, அவளை உறுதி செய்தன. அதை பார்ப்பவர்களுக்கு படம் பார்த்த திருப்தி இருக்கும், அதாவது முட்டை உடைக்காமல் ஆம்லெட் செய்வது போல. இந்த படங்கள் எல்லாவற்றிலுமே உள்ளடக்கத்தை பார்த்தீர்களானால் ஒரு சமுதாயத்திற்கு சமுதாயத்தை தட்டி எழுப்பும் எந்த ஒரு கருத்தும் இருக்காது. வடிவமைப்பு பழமையாக இருக்கும், உள்ளடக்கமும் பழமையாக இருக்கும். பாலச்சந்தர் தன்னை ஒரு நடுப்பாதை படைப்பாளி என்று சொல்லிக்கொண்டார், அதாவது மிடில் ஆஃப் த ரோட் ஃபில்ம் மேக்கர். இது பலர் அது மட்டுமல்ல அதீத பாத்திர பேச்சு என்று சொன்னேன், அதாவது காட்சிகளால் கதை சொல்லாமல் பாத்திர பேச்சால் கதை சொல்ல ஆரம்பித்தார், கதை சொன்னார்கள். உதாரணத்திற்கு, எனது தாத்தாவுக்கு இரண்டு யானைகள் இருந்தது, ஒரு பெரிய பணக்காரர் ரெண்டு யானை வளர்த்தார் என்று சொல்வதை காட்சி ரூபமாக காட்டினால் அதனுடைய பாதிப்பு என்ன, தாக்கம் என்ன. ஒரு ஆள் வந்து சொன்னான்னா, எங்கள் தாத்தா நான் ரெண்டு யானை வச்சுருந்தேன்,
அதனுடைய தாக்கம் என்ன? சோ பாத்திர பேச்சால் அவர்கள் தங்களது கதைகளை சொன்னார்கள். இரண்டாவதாக அவர்களுடைய அந்த பாத்திர பேச்சும் பல இடங்களில் ஒரு துணுக்கு தோரணமாக இருந்தது. முக்கியமாக கிரேசி மோகன் அவர்கள் எழுதிய வசனம் எழுதி படங்கள் பார்த்தாத்திர ஏன் துணுக்கு தோரணமாக இருக்கக்கூடாதா? அது வந்து அது நல்லா தானே இருக்கு, நான் ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னெலாம் சொல்லுவாங்க. வாய்ப்பேச்சால் கதை சொல்லுவது சினிமாவின் இயல்புகளை குறிக்கின்றது. சினிமாவின் இயல்பு பிம்பத்தில் சார்ந்தது. நீங்கள் பிம்பங்களின் மூலம் கதை சொல்ல வேண்டும். சினிமா ஒலி, அது பாத்திர பேச்சாக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம், ஆனால் அந்த ஒலி அதை தாங்கி வருகின்றது. அது மட்டுமல்ல, பல கோணங்களில் காட்டக்கூடிய சினிமாவின் சாத்திய கூறுகளை அவர்கள் பயன்படுத்தவில்லை. ஒரே கோணத்தில் ஏறக்குறைய ஸ்லைக்லிஸ், இதைத்தான் நான் முன்கோணம் என்று சொல்கின்றேன். இதை பார்த்து நாம் 50 வருடங்களாக பழகிவிட்டோம். ஆகவே நமக்கு இது கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆனால் முழுமையாக நமது படங்கள் இந்த முன்கோணத்திலேயே காட்டப்படும். அதில் காட்சி அமைப்பிலும் உரையாடலிலும் நாடகத்தன்மை அதிகமாக இருக்கும். பிம்பங்களின் சினிமாவினுடைய அடிப்படையான ஒரு கோர் காம்பிடன்ஸ், அடிப்படையான அம்சம் என்ன என்றால் பிம்பங்கள் தான். நடனத்திற்கு அதன் அடிப்படையான அம்சம் உடல் அசைவு. உடல் அசைவு இல்லாமல் நடனம் கிடையாது. இசைக்கு துனி, அது இல்லாமல் அதற்கு இசை கிடையாது. அதுபோல சினிமாவிற்கு அதன் அடிப்படையான இயல்பு பிம்பங்கள். ஆகவேதான் பிம்பங்கள் மூலம் கதை சொல்ல வேண்டும். அது தமிழ் சினிமாவில் வளரவில்லை. இதனால் தமிழ் சினிமாவிற்கு போகும் நாம் மிகவும் அருமையான ஒரு பிம்பம் வந்தால் அது நமக்கு உரைக்கு உரைப்பதில்லை. ஏன்னா நம்ம கேட்டு கேட்டு தான் பழக்கம் நம்மளுக்கு. பல அருமையான காட்சிகள் தமிழ் சினிமாவில் வந்தவை பட்டு படாமல் போய்விட்டது. ஏனென்றால் ஒரு தலைமுறையை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். பிம்பங்களுக்கு பிம்பங்களின் பாதிப்பை காணாமல் காண்பதில்லை அவர்கள். இந்த இந்த பிம்பங்கள் என்று சொல்லும் பொழுது சாரி, அதில் என்ன முக்கியம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரே ஒரு உதாரணம் கொடுக்கின்றேன். இந்த சிரியாவில் இருந்து நிறைய அகதிகள், சிரியாவிலிருந்து நிறைய அகதிகள் கிரீஸிற்கு போனார்கள். ஒரு படகில் ஏறிக்கொண்டு, பல படகுகள் ஏறிக்கொண்டு போனார்கள். அதில் ஒரு சிறுவன் இறந்து விடுகின்றான். அவன் பெயர் ஆலன். அந்த சிறுவன் கடலில் விழுந்து இறந்து விடுகின்றான். அவனது கிரீக் தேச கடற்கரையில் அவனுடைய சவம் ஒதுங்கி இருக்கின்றது. அது ஒரு படம் போட்டார்கள். ஊதா சட்டை, சிவப்பு கால் சட்டை போட்ட அந்த குழந்தையின் பிணம் கரையில் ஒதுங்கி கிடப்பது. உலகத்தையே தாக்கியது அந்த படம். என்ன ஆயிற்று? ஏன் அகதிகள் செய்கிறார்கள்? அங்கே என்ன பிரச்சனை என்று ஒரு படம் செய்த. அதாவது பிம்பங்களில் நீங்கள் மனதை உருக்கலாம். அதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இது வந்து நமக்கு பள்ளிக்கூடத்திலும் சொல்லித்தருவதில்லை. அதாவது ஓவியத்தை பற்றி நமக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தருவதில்லை. ஒரு சிறந்த ஓவியத்தை
எதிர்கொள்வது எப்படி என்று. நான் ஒரு கிராமத்து பள்ளியில் படித்தேன், பிறகு சென்னைக்கு வந்து படிக்கும் பொழுது அங்கே அலையன்ஸ் பிரான்ஸ் ஒரு கண்காட்சி நடத்தினார். இது 1958. அந்த கண்காட்சியில் பிக்காசோவின் படங்கள், சகாலின் படங்கள், மத்தேஸ் போன்ற படங்கள் எல்லாம், ஓஹோ இதுதான் ஓவியமா, இப்படி ஒரு உலகம் இருக்கின்றதா என்று எனக்கு பெருத்த தாக்கம் ஏற்பட்டது. யாரும் நமக்கு ஓவியத்தை பள்ளிக்கூடத்தில் காட்டியதில்லை, எந்த நமது புத்தகங்களும் அதில் அதை போட்டதில்லை. ஆனால் இலக்கியத்தின் உன்னதத்தை கேட்டிருக்கின்றோம். சிலப்பதிகாரம், திருக்குறள், கம்பராமாயணம் இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் பள்ளிக்கூடத்தில். ஆனால் கற்புல மூலம் ரசிக்கக்கூடிய எதையுமே சொல்லித்தருவது, நாம் அப்படியே வளர்ந்து விட்டோம். இப்பொழுது கூட எங்கள் வீட்டில் ஒரு அரூப ஓவியம் இருக்கின்றது. பலர் கேட்பார்கள், இது என்ன அர்த்தம் என்று. கற்புல ஊடகத்தின் இயல்பை, அடிப்படை இயல்பை நாம் பயன்படுத்தவில்லை. அப்படியே இப்பொழுது கூட பல பெருவாரியான படங்கள், எல்லா படங்களும் என்று சொல்லவில்லை, இந்த விதிவிலக்குகளை பற்றியும் நான் பேசுகின்றேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் பிளீஸ். பேச்சு அதிகமாக இருக்கின்றது என்று சொன்னேன். இந்த அதிக பேச்சே ஒரு பாட்டு மாதிரி வர ஆரம்பித்தது 1950களின் ஆரம்பத்தில். இது இஸ் அன் ஐகானிக் பிக்சர். ஒரு 5 நிமிடம் பேசுவார் சிவாஜி கணேசன், அருமையான தமிழ், அருமையான உரை. ஆனால் அது ஒரு நீண்டதொரு பாத்திர பேச்சாக அமைந்தது. அதிலிருந்து பலர் அந்த மாதிரி சிவகங்கை சீமை பேசிக்கொண்டே இருக்கும் நீண்ட பாத்திர பேச்சுகள் சினிமாவின் வளர்ச்சிக்கு உதவி செய்யவில்லை. அந்த மாதிரி அதே மாதிரி தான் பாட்டும். அடுத்த ஸ்லைட் சுந்தர் பிளீஸ். பாட்டும் ஒரு விதமான பாத்திர பேச்சு தான். ஏனென்றால் அது விபத்து சார்ந்தல ஒலி. இந்த பாட்டுக்கள் நீண்ட பாத்திர பேச்சுக்கள், முக்கியமாக பாட்டுக்கள் திரைப்படத்தின் கதை சொல்லலில் ஒரு அங்கமாக வந்தால் பரவாயில்லை. ஆனால் அதுவே தனியாக ஒரு குறுக்கீடு மாதிரி வரும் பாடல்கள். இது மட்டுமல்ல, இந்த நகைச்சுவை காட்சிகளும் தனியாக குறுக்கீடு மாதிரி. இவை வந்து ஒரு சினிமாவின் வளர்ச்சியை, கதை சொல்லலை பாதிக்கின்றன. சினிமாவில் திரைப்பட கூறுகள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அதன் இயல்புகள் வளர வேண்டும். சினிமாவின் இயல்புகள் எந்த கோணத்திலும் நீங்கள் உங்கள் காட்சியை காட்டலாம் சினிமாவில். நாடகம் என்பது நிகழ்வு ஒன்றை அவையோரின் முன் நிஜ நேரத்தில் நிகழ்த்தி காட்டுவது சினிமாவாக இல்லை. சினிமாவில் பல கோணங்களில் காட்டலாம். அண்மையில் வந்த பட பரியரும் பெருமாளில் ட்ரோன் காட்சிகள் இருக்கும். இரண்டு இடத்தில், மிகவும் பொருத்தமான இடத்தில், பொருத்தமான வகையில் அந்த ட்ரோன் காட்சிகள் இருக்கும். சினிமாவில் தொழில்நுட்பம், ஒவ்வொரு தொழில்நுட்பம் வந்தாலும் அந்த தொழில்நுட்பத்திற்கு ஒரு அழகில் இருக்கின்றது. நீங்கள் டெலிலென்ஸ் என்றால் அதற்கென்று ஒரு தனி அழகியல் இருக்கின்றது. ட்ரோனிற்கும் ஒரு அழகியல் இருக்கின்றது. இதில் என்ன பிரச்சனை அல்லவென்றால், என்னவென்றால், அது மற்ற எந்த ஒரு கலையும் விட சினிமா முழுக்க முழுக்க தொழில்நுட்பத்தை சார்ந்தது. தொழில்நுட்பம் இல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இசை அப்படி அல்ல, நாடகம் அப்படி அல்ல,
வேறு எந்த நிகழ்களிலும் அப்படி அல்ல. சினிமா தொழில்நுட்பம் சார்ந்தது. ஒவ்வொரு தொழில்நுட்பத்திற்கும் ஒவ்வொரு அழகியல் உண்டு. இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த தொழில்நுட்பங்கிறது இது ஒன்றும் கம்பசூத்திரம் இல்லை. ரொம்ப எளிதாக நாம் பரிச்சயம் அத்துடன் பரிச்சயம் அடையலாம். எப்படி இந்த கணினி வந்ததை நாம் பழகிவிட்டோமோ அந்த மாதிரி இந்த பெருவாரியான தமிழ் படங்கள் இன்றும் இந்த தாக்கத்திலிருந்து வெளிவரவில்லை. பாத்திர பேச்சால் கதை சொல்லுவது, அதாவது ஒருத்தன் ஒரு அறைக்குள் நுழைவான், அந்த அறை காலியாக இருக்கும். அட என்ன இந்த அறையில் ஒருவரும் இல்லையே, காலியாக இருக்குது என்று திருப்பி சொல்வான். அது காட்டப்படுகிறது உங்களுக்கு. ஆனாலும் இந்த மாதிரியான பாத்திர பேச்சால் கதை சொல்கிறார். இதில் பல படங்கள், உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கொண்டால் பல படங்களை சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்லலாம், ஐயோ இந்த படமா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்று சொல்லி உங்களுக்கு கோபம் வந்துவிடும். இந்த படம் எனக்கு பிடித்திருக்கிறது என்பதற்கும் இது நல்ல படம் என்பதற்கும் வேறுபாடு உண்டு. அந்த வேறுபாட்டை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சபா நாடகங்கள் உச்சகட்டத்தில் இருந்த பொழுது, அதாவது 80களில் குமுதம் எழுதலில் 1997 பாமரன் ஒரு தொடர் கற்று எழுதி கொண்டிருந்தார். அதற்கு பெயர் பகிரங்க கடிதங்கள். பின்னர் அது புத்தகமாக வந்தது. அது முக்கியமான புத்தகம். அதில் கடைசியாக அது அந்த கட்டுரை, கடைசி கட்டுரை முடிந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என்ன கேட்டிருந்தார் என்றால், அதே ஒரு கேள்வியுடன் முடித்திருந்தார். அது சரி, நீங்கள் எப்பொழுது சினிமா படம் எடுக்க போகிறீர்கள் என்ற கேள்வியுடன் அந்த கட்டுரையை முடித்திருந்தார். அப்பொழுது மாலன ஆசிரியராக இருந்தார். இதுக்கு பெருத்த கோபம் அடைந்து ஒரு இயக்குனர் கூட்டமே குமுதம் ஆசிரியர் சந்திக்க சென்றது. மாலன் சொன்னார், நீங்கள் இதற்கு பதில் எழுதி கொடுங்கள், நான் முழுதாக நான் பிரசுரிக்கின்றேன், ஆனால் யாரும் மன்னிப்பு கேட்க முடியாது. விஷயம் அத்துடன் முடிந்தது. சரி, நீங்கள் கேட்கலாம், தமிழில் நல்ல படமே வரவில்லையா என்று. நல்ல படங்கள் பல வந்தன, ஆனால் அவை எல்லாமே விதிவிலக்காக வந்தன. சில படங்களை கொடுத்திருக்கின்றேன். இது முழுமையான பட்டியல் அல்ல. பட்டியல் கொடுத்தாலே அதில் பிரச்சனை தான். காஞ்சிபுரம் தேசிய விருது பெற்றது, அதாவது பெஸ்ட் ஃபில்ம் இன் த கண்ட்ரி. சுப்பிரமணியபுரம், அழகர் சாமியின் குதிரை, சாரி, ஒரு முக்கியமான கருத்து, அதாவது சூப்பர்ஸ்டிஷன், அதை பற்றியது. ஆனால் அதை சொல்லாமல் சொல்லியது, அதுதான் அந்த கதையின் அழகு. வழக்கியன் இந்த சாத்தான்குளம் வழக்கு வந்த பொழுது ஒரு பத்திரிகையாளர் என்னை கேட்டார், ஏன் சார் நமது தமிழ் சினிமாவில் போலீஸாரை புகழ்ந்தே படங்கள் வருகின்றன என்று. அப்பொழுது நான் இந்த படத்தை உதாரணமாக சுட்டிக்காட்டினேன். சூதுகவும் அதனுடைய வடிவமைப்பு உள்ளடக்கம் ரெண்டுமே மிகவும் அருமையாக இருக்கு. நடிப்பும்
பரிகாரம் படமா. சூப்பர் டீலக்ஸ் மிகவும் அருமையான படம். கேரளா திரைப்பட விழாவில் அதிகமாக பார்க்கப்பட்ட அதிகமாக பேசப்பட்ட படம். கேடி என்னும் கருப்பு துறை நான் அண்மையில் பார்த்தேன். பிரமாதமான படம் அது. 100% சினிமா அது இருக்கின்றது நமது யூடியூபில் பாருங்கள். பாரம் ஏறக்குறைய அதே மாதிரியான ஒரு கரு. அண்மையில் வந்த மிக முக்கியமான படம் நாசிர். அரசியல் பொலிட்டிக்கல் சினிமா பற்றி பேசுவாங்க. இது ஒரு அருமையான பொலிட்டிக்கல் சினிமா. இந்த படம் பல நாடுகளில் முக்கியமாக ஐரோப்பாவில் வெளியாகி இருக்கின்றது. திரைப்பட விழா இல்லை, வணிக ரீதியில் திரை அரங்குகளில் வெளியாக இருக்கின்றது நாசிர். அதை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. சினிமா அழகியலின் ஒரு உன்னதமான உதாரணம். அரசியல் சினிமாவின் ஒரு நல்ல உதாரணம். இதில் மிகவும் ஆச்சரியம், தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படங்களும் வருகின்றன. இப்பொழுது நான் காட்டி சொன்ன பல படங்கள் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் நாசிர் இனிமேல் தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அது அருமையான படம். அதில் ஒவ்வொரு சட்டகமும் ஒரு ஓவியம் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. கடந்த 30 ஆண்டுகளில் பல படங்கள் வந்திருக்கின்றன, நல்ல படங்கள். ஆனால் மொத்தம் தமிழில் வந்த படங்கள் 6500க்கு மேற்பட்ட படங்கள். இது ஏன் இவ்வளவு வருத்தப்படுகிறோம் என்றால், 6500க்கு மேற்பட்ட படங்கள் வந்தும் எத்தனை படங்கள் பன்னாட்டு அளவில் பேசப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது பன்னாட்டு அளவில் பேசப்படுவது என்பது எளிதானது. ஏன்னா உடனே படங்களை பார்த்து விடுகிறார்கள் மக்கள் என் தொழில்நுட்பம் காரணத்தால். வேக அரிதாகவே பன்னாட்டு அளவில் நமது படங்கள் பேசப்படுகின்றன. அதுதான் வருத்தம். ஈரான் மாதிரி சில நாடுகளில் 20 படம் வருஷத்துக்கு எடுத்தாலும் அதில் 4 படங்கள் பன்னாட்டு அளவில் மதிப்பு பெறுகின்றன. கடந்த இதற்கு ஒரு நம் கடந்த 30 ஆண்டுகளில் பல நல்ல படங்கள் வந்திருக்கின்றன. ஆரம்ப காலத்தில் இருந்து அவ்வப்போது மின்னல்கள் மாதிரி வந்த படங்கள் அவை. நான் சொல்லுகின்றேன், சில படங்கள் தான் சொல்லுகின்றேன். இது ஒரு முழுப்பட்டியல் அல்ல. தாகம், யாருக்காக அழுதான், யாருக்காக அழுதான் ஜெயகாந்தன் எழுதி அவரே இயக்கியது. ஒரு எழுத்தாளரே தனது படத்தை இயக்கிய நிகழ்வு வெகு அரிதானது. நார்மன் மெய்லர் செய்தார். இந்தியாவில் புத்ததேவ் தாஸ்குப்தா செய்திருக்கின்றார். எம் டி வாசுதேவன் நாயர் செய்திருக்கின்றார் நிர்மால்யம். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு எழுத்தாளர், அதிலும் அது ஜெயகாந்தன். அந்த படம் மிக நல்ல படம், எனக்கு பிடித்த படம். நீங்கள் அதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவ்வப்பொழுது கேப்டன் டிவி போடுகின்றார்கள். பாதை தெரியுது பார், இந்த படம் தொலைந்து போய்விட்டது இப்பொழுது. அது ஒரு இடதுசாரி சித்தாந்தம் அடைக்கும் படம். அவள் அப்படித்தான். இந்த படம் தனது காலத்திற்கு முன்னாலேயே வந்துவிட்ட படம். பெண்ணியத்தை பற்றி பேசியது. ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட் அருமையான படம். கிராமத்து அத்தியாயம், உச்சி வெயில் அந்த உச்சி வெயில் ஒரு சிறுகதையினுடைய திரை வடிவம். வீடு பாலு மகேந்திரா எடுத்தது. மறுபக்கம் இது வந்து இந்திரா பார்த் சாருடைய கதை. அந்த கதையினுடைய ஒரிஜினல் பேர் உச்சி வெயில்.
முந்தமே ஒரு படம் வந்து விட்டதால் மறுபக்கம் என்று பெயர் சொல்லி எடுத்தார்கள். அதுவும் அதுதான் முதல் முதலாக தேசிய விருது பெற்ற தமிழ் படம், அதாவது இந்தியாவிலேயே நல்ல படம் என்று தேசிய விருது பெற்ற தமிழ் படம். ஆனால் அது வந்ததும் தெரியவில்லை, போவதும் தெரியவில்லை. இது ஏன்? இது ஏனென்றால் ரசனை, இது ஒரு ரசனை பிரச்சனை. நான் ஓவியத்தை எப்படி நமக்கு பள்ளியில் சொல்லித் தருவதில்லை என்று சொன்னேன், அதே போல்தான் திரைப்படமும். திரைப்படம் ஆரம்பத்திலிருந்தே நமது நாட்டில், தமிழ்நாட்டில் உதாசீனப்படுத்தப்பட்டது. அது கவனிக்க தேவையில்லை என்று நினைக்கின்றார்கள். இப்பொழுது கூட சினிமா பற்றி பேசுவதற்கோ எழுதுவதற்கோ எந்தவித பயிற்சி தேவையில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். பலர் எழுதுகின்றார்கள். இதற்கு கொஞ்சமாவது பயிற்சி, பயிற்சி என்றால் புத்தகங்களையாவது படிக்க வேண்டும். இரண்டு மூன்று சினிமா பற்றிய சினிமா ரசனை சார்ந்த புத்தகங்களை படிக்க வேண்டும். அது படிப்பதில்லை, ஆனால் சினிமா பற்றி எழுதுவார்கள். ஒரு இயக்குனர் சொன்னார், இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு இரண்டு வேலை இருக்கின்றது என்று. ஒன்று ஜீவனாம்சம், இரண்டாவது சினிமா விமர்சனம். ஆனால் சினிமாவை பற்றி பேசவும் புரிந்து கொள்ளவும் ஒரு ரசனையை நாம் மேம்படுத்த வேண்டும். ரசனையை மேம்படுத்தினால் நமது சினிமா அனுபவம் மிகவும் ஆழமாக இருக்கும். நான் சில படங்களை பற்றி சொல்லிக் கொண்டு வந்தேன், வீடு, மறுபக்கம், ஊருக்கு 100 பேர். இதுவும் ஜெயகாந்தனின் கதை, ஆனால் அதை எடுத்தது லெனின். அருமையான படம் அது. கருத்தம்மா, ஒரு முக்கியமான சமுதாய பிரச்சனையை பாரதிராஜ் அவர்கள் கையாண்டிருந்தார்கள். இதெல்லாம் நல்ல படங்கள். ஆனால் பெருவாரியான தமிழ் படங்கள், 6500 என்று சொன்னேன், அவர்கள் பொழுதுபோக்கு படங்கள், நேரம் கொல்லி படங்கள். இதனால் அரசியல் சினிமா மலர்வது, மலரும் சாத்தியக்குறி இல்லாமல் போகின்றது. சினிமா ஒரு நமது மனதை, நமது சென்சிட்டிவிட்டி மழுங்கடிக்கும் ஒரு சாதனமாக மட்டும் இருந்துவிடும். சிபு என்று ஒரு ஆர்ட் டைரக்டர் இருக்கின்றார், சாபு சிறில். அவர் ஒரு மீட்டிங்கில் சொன்னார், ஒருத்தர் கேட்டார், நல்ல சினிமா என்று எதை சொல்லுவீர்கள்? இது பெரிய புத்தகமொத்தமாக எழுத வேண்டியது. ஆனால் அவர் யோசிச்சு ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னார், உங்கள் வாழ்வை செறிவாக்கின்ற எந்த படமோ அது நல்ல படம் என்றார். அந்த படத்தை பார்த்த பிறகு உங்கள் வாழ்வு கொஞ்சமாவது செறிவாக்கப்பட்டிருக்க வேண்டும். நன்றி.